ரஷ்யாவுடைய SU-57 விமானம் பத்தி இப்போ ஒரு லீக்டு வீடியோ இல்ல அதை பத்தின சில புகைப்படங்களானது ஆன்லைன் முழுக்க ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் த்ரஸ்ட் வெக்டாரிங் இன்ஜின்ஸ்க்கு அதுல இருந்து வரக்கூடிய அந்த அவுட்புட் கேஸை த்ரஸ்ட் வெக்டாரிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பத்துக்கு ரொம்பவே அதிக முக்கியத்துவமானது கொடுக்கப்படும். குறிப்பா ரஷ்யாவுடைய SU-30, SU-35, இப்போ கரண்டா இருக்கக்கூடிய SU-57, இது எல்லாத்துலயும் 3D த்ரஸ்ட் வெக்டாரிங் டெக்னாலஜி அதை கொண்ட இன்ஜின்ஸை தான் இப்போ ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா இப்போ ரஷ்யா கிட்ட இருக்கிறதுல 5th தலைமுறை போர் விமானமான SU-57 டூ டைமென்ஷனல் த்ரஸ்ட் வெக்டாரிங், இந்த F-22 ராப்டர்ல பயன்படுத்திருப்பாங்கல்ல பிளாட் நாசல கொண்ட அந்த ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம், அதே மாதிரி ஒரு அமைப்பை இந்த SU-57 பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு சோதனை ஓட்டங்கள் இப்போ பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த எக்ஸாஸ்ட்னால எப்படி ஒரு விமானத்தை பெர்ஃபார்மன்ஸ் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்த முடியும், இல்லை இதில் என்ன விதமான மேஜர் இம்பாக்ட்ஸ்ன்றது இருக்கு, இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ஐந்தாம் தலைமுறை தொழில்நுட்பம் இல்லைனா 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட், இதை பற்றி நம்ம வந்து நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஒரு டாபிக் எடுத்துருக்கோம்ல, குறிப்பாக சொல்லணும் இதோட அந்த எக்ஸாஸ்ட்டை பற்றி, இதை பற்றி நம்ம மேஜராக எந்த ஒரு வீடியோலையும் பேசினது கிடையாது, இல்லை இதை பற்றின அதிகமான டிஸ்கஷன்ஸ்குள்ளேயும் நம்ம போனது கிடையாது. இப்போ ரஷ்யாவிலேருந்து வெளியாகியிருக்க இந்த ஒரு புகைப்படத்தை பாருங்கள். இதில் அந்த விமானத்தோட எக்ஸாஸ்ட் பகுதியில் SU-57 அந்த ஒன் சைடு எக்ஸாஸ்ட்டில் ஃப்ளாட் நாசல்ஸை வச்சிருக்கிறது நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இதை பற்றி ரொம்பவே ரேரான இமேஜஸ் மட்டும்தான் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இது இப்போ எப்படி ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குன்னா, ரஷ்ய தொழில்நுட்பம் அமெரிக்க தொழில்நுட்பம் இந்த ரெண்டுமே வந்து டெக்னாலஜி வைஸ் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாததாக இருக்கும். அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எலக்ட்ரானிக்ஸுக்கும் அதிகப்படியான இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபியூஷன் இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து டெக்னாலஜி வைஸ் ஒரு சுப்பீரியரான விமானத்தை இல்லை டெக்னாலஜி வைஸ் ஒரு சுப்பீரியர் ப்ராடக்டை உருவாக்குவாங்க. அதுவே இந்த பக்கம் ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தை எடுத்து பார்த்தோன்னா அதில் டெக்னாலஜிக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த தொழில்நுட்பத்தை தாண்டி ஹார்ட்வேர் அந்த விமானத்தோட ஏர்ஃப்ரேமாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு பீரங்கி உருவாக்குறாங்கன்னா மெக்கானிக்கல் வைஸ் இல்லை அதோட ஃபிசிக்கல் வைஸாக அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உருவாக்குவாங்க. ஸோ இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா தொழில்நுட்பம் வைஸ் பார்த்தோன்னா அமெரிக்கா விமானங்களை விட இந்த பக்கம் ரஷ்ய விமானங்கள் ஒரு படி கொஞ்சம் கம்மியான விஷயத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தோன்னா ரஷ்யாவோட விமானங்களையும் சரி இல்லை மெனுவர் பண்ணுறது க்ளோஸ் டாக் ஃபைட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளெல்லாம் எந்த ஒரு அமெரிக்க விமானத்தாலையும் ரஷ்ய தயாரிப்புகளை அந்த அளவுக்கு நெருங்க முடியாது. ஸோ இது ரெண்டும் அதுக்கு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரோலில் இவங்க ரெண்டு பேரோட டெக்னாலஜியுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனை உள்ளடக்கி ஒரு விமானங்கள் தான். இந்த இன்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் SU-57, F-22 ராப்டர் இது ரெண்டும் ஸ்டெல்த் விமானங்களாக சொல்லப்பட்டாலும் ஸ்டெல்த் வைஸில் F-22 ராப்டர் அடிச்சுக்கிறதுக்கு இன்றைய வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு விமானமே கிடையாது. நம்ம SU-57 பற்றி ரொம்ப பேசினாலும் இதோட RCS ரேடார் கிராஸ் செக்ஷன், ரேடாரில் அந்த விமானம் எந்த அளவுக்கு தெரியுன்றது 0.5 ஒன் ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் இருக்குது. இது வந்து எந்த அளவுக்குனா ஒரு கம்ப்ளீட் அப்கிரேடட் எலக்ட்ரானிக்கலி அப்கிரேடட் ஒரு 4.5 ஃபைட்டர் ஜெட்டோட ரேடார் கிராஸ் செக்ஷனும் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அமெரிக்கன் கவுண்டர் பார்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ SU-57 அந்த ஸ்டெல்த் கேட்டகரியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ஸ்டெல்த்ன்றதை எப்படி முடிவு பண்ணுவாங்க? ஒரு விமானம் வந்து ரேடாரோட கண்கள்லேருந்து மறையணும்னா அது ரேடாரோட அலைவரிசைகளில் சிக்காமல் இருக்கணும். இதுக்கு அந்த விமானத்தோட டிசைன் மட்டும் ஒரு மேஜரான ப்ராப்ளம் கிடையாது. தியரட்டிக்கலி பார்த்தோன்னா ஒரு விமானத்தோட எட்ஜஸ்ன்றது, இப்போ ஒரு பேசஞ்சர் கமர்ஷியல் விமானத்துக்கும் ஃபைட்டர் ஜெட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசமே எந்த இடத்துலையும் மோஸ்ட்டாக ஒரு கர்வ்டு சர்ஃபேஸை நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸில் பார்க்க முடியாது. ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸஸ்லையோ இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ்லையோ கொஞ்சம் வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லேருந்து ரேடார் எதிரொலிக்கக்கூடிய அந்த அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் ஈஸியாக ரேடார்னால் இதை லொக்கேட் பண்ண முடியும். ஆனால் இதே ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் இந்த எட்ஜஸ் எந்த அளவுக்கு ஷார்ப்பாகவும் எந்த அளவுக்கு ரொம்ப கட்டிங்ஸோடவும் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ரேடார்ஸை அது மற்ற டைரக்ஷன்ஸில் தூக்கி எறிஞ்சிரும். இதனால ரேடார் கீழே இருக்க கிரவுண்ட் பேஸ்டு ரேடார் ரிசீவருக்கு ப்ராப்பரான அலைவரிசைகள் கிடைக்காதனால அந்த விமானம் ஸ்டெல்த்தாக மாறும். இதனால தான் F-22 ராப்டாக இருக்கட்டும், F-35 இருக்கட்டும், SU-57, J-35 இந்த விமானங்கள் எல்லாத்துலேயும் அந்த எட்ஜஸ்ன்றது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் டிசைன் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ரேடார் அப்சர்வன் மெட்டீரியல்ஸ் இது எல்லாம் ஒரு முக்கியமான ரோலை இதை வகிக்குது. ஆனால் இதுலேயும் அந்த இன்ஜின்ஸோட பங்குன்றது ரொம்ப 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 முக்கியம். F-22 ராப்டார், F-35 இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபிசிக்கலாக கம்பேர் பண்ணாலே F-22 ராப்டார்ன்றது கம்ப்ளீட்டாக அதோட எக்ஸாஸ்ட் முதல் கொண்டு வெளியில் தெரியாத அளவுக்கு ஃப்ளாட் நாசல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து
டூ டைமென்ஷனல் வெக்டாரிங் சொல்லலாம், இல்லைனா டூ டி இன்ஜின் எக்ஸாஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் அதுவே ரஷ்யாவோட விமானங்களையும் இந்த F-35 பார்த்தோன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்ஜினோட எக்ஸாஸ்ட்ன்றது விசிபிளாக தெரியும். எப்படி இந்த விமானத்தோட ரேடார் கிராஸ் செக்ஷன் அதிகப்படுத்தினா இந்த ரேடார் அலைகள் இந்த இன்ஜின் மேலே படுறப்போ இல்லை அதோட எக்ஸாஸ்ட் மேலே படுறப்போ அதுலேருந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த ரேடார் அலைகளை கிரவுண்ட் பேஸ்டு ரிசீவர்ஸில் அவங்க ரிசீவ் பண்ணுறதுனால இந்த விமானம் அதோட ஸ்டெல்த் தன்மையை கொஞ்சமாக இழக்கும். இதனால தான் F-22 ராப்டரோட ஸ்டெல்த் கருத்தில் கொண்டு அதில் இந்த ஃப்ளாட் நோசல்ஸை இண்டக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் ரஷ்யாவோட SU-30 வந்து இப்போ இது அப்கிரேட் பண்ணப்பட்ட இன்ஜின்ஸில் இந்த 3D த்ரஸ்ட் வெக்டாரிங் அனது இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய விமானங்கள் SU-35 SU-57 வரைக்கும் இருக்குது. அப்போ ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அந்த SU-57 3D த்ரஸ்ட் வெக்டாரிங்கும் F-22 ராப்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட் நோசல் 2D த்ரஸ்ட் வெக்டாரிங்க்கு என்னதோ ஒரு மேஜரான வித்தியாசம்னா இதில் அந்த த்ரஸ்ட் வெக்டாரிங்கிற கான்செப்டை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது புரிஞ்சால் தான் அடுத்து பார்க்கக்கூடிய அந்த ரெண்டு டாப்பிக்கும் நமக்கு புரியும். எல்லா இன்ஜின்ஸ்லையுமே இந்த த்ரஸ்ட் வெக்டாரிங்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது. ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ஃபைட்டர் ஜெட்டோட இன்ஜின்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ராக்கெட்டோட இன்ஜின்ஸாக இருக்கட்டும் இந்த த்ரஸ்ட் வெக்டாரிங்கிற கிடையாது. முதல்ல இந்த த்ரஸ்ட் வெக்டாரிங்னா என்னென்னா ஒரு கேஸ் அவுட் ஃப்ளோ அந்த இன்ஜினை விட்டு வெளியில் வரும்ல, அதை கூட்டுறது குறைக்கிறது இல்லை தேவைக்கு ஏற்ற மாதிரி அதோட அளவை மாற்றுறது தான் த்ரஸ்ட் வெக்டாரிங்னு சொல்லப்படும். அப்போ 2D த்ரஸ்ட் வெக்டாரிங் 3D த்ரஸ்ட் வெக்டாரிங்னு என்ன? சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ அமெரிக்காவோட அந்த F-22 ராப்டரோட அந்த பின்பகுதியை பார்த்தீங்கன்னா அதில் மேலே ஒரு அட்ஜஸ்டர் கீழே ஒரு அட்ஜஸ்டர் இருக்கும். இந்த இன்ஜினோட எக்ஸாஸ்ட் எப்படி வேலை செய்யணும்? ரெண்டு டைமென்ஷனில் மட்டும்தான், மேல்வாட்டத்தில் கீழ்வாட்டத்தில் இந்த விமானத்தோட அந்த எக்ஸாஸ்ட்டை கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணும். இதனால F-22 ராப்டரோட அந்த எஜிலிட்டின்றதும் அதோட அந்த மெனூரபிலிட்டின்றதும் கொஞ்சம் கூட்டி அமைக்கப்படும், அது மெனூவர் பண்ணுற கெப்பாசிட்டின்றதும் அதிகம். ஆனால் அந்த 3D த்ரஸ்ட் வெக்டாரிங்கிற கான்செப்டில் இது ஒட்டு மொத்தமாக மாறும். மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் ரெண்டு இன்ஜினோட எக்ஸாஸ்ட்டையும் வெவ்வேறு திசைகளில் இந்த விமானங்களால் மாற்ற முடியும். இது F-22 ராப்டர் போன்ற இந்த 2D எக்ஸாஸ்ட்டை பயன்படுத்துகிற விமானங்களை விட ஒரு கிளியர் கட் ஹப்பர் ஹேண்டை கொடுக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு விமானம் போயிட்டே இருக்கப்போ சடனாக பண்ணக்கூடிய இந்த கோப்ரா ஃப்ளிப், அட் அ டைமில் இவங்க அவங்களோட டைரக்ஷனில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மாற்றுறது, இது எல்லாத்துக்கும் இந்த 3D த்ரஸ்ட் வெக்டாரிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 2D வெக்டார்ஸால் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு பார்த்தோம்னா அவங்களாலையும் இதை பண்ண முடியும். ஆனால் அதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய அந்த கால அளவும் அதுக்கான அந்த தூரமும், இப்போது நார்மலாக SU-57 இல்லை இந்த மாதிரி 3 டைமென்ஷன் எக்ஸாஸ்ட்டை கொண்ட ஏதாச்சும் ஒரு விமானம் ஒரு 5 மீட்டருக்குள்ளே இந்த ஒரு மெனுவரை பண்ணி முடிக்கிறதுனா எதிரில் 2 டைமென்ஷன் வெக்டாரிங் கொண்ட அந்த ஒரு விமானத்தில் 10-15 மீட்டர் தள்ளி போய்ட்டு இதே மாதிரி ஒரு மெனுவரை அவங்களால பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரொட்டேஷன் இந்த மெனுவர் எல்லாத்தையும் இந்த 3D த்ரஸ்ட் வெக்டார் இன்ஜின்ஸால் இன்னும் ரொம்பவே கூட பண்ண முடியும். இதை ப்ராக்டிக்கலாக எப்படி சொல்லணும்னா இதில் வந்து மேஜரான மூணு கான்செப்ட் இருக்குது. ஒன்று பிச், இன்னொன்று ரோல், இன்னொன்று YAW சொல்கிறது. சென்டர் ஆக்சிஸ், அந்த விமானம் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆக்சிஸில் இருந்து இந்த விமானத்தை எந்த டைரக்ஷனில் திருப்புறாங்கன்றத முடிவு பண்ணுறது தான் இந்த இன்ஜினோட இந்த த்ரஸ்ட் வெக்டாரிங் ஃபங்க்ஷனோட ஒரு மூல காரணமே. இதில் இந்த பிச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டில் அந்த விமானம் நேராக பறந்துட்டு இருக்க விமானம் அதோட த்ரஸ்ட் நாசல்ஸை கீழ்ப்பக்கம் நோக்கி திருப்புறப்போ அது மேலே ஏறுறதும் இறங்குறதும் அப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கிறப்போ இந்த ப்ராசஸை இன்னும் அதிகமாகும் இல்லை இன்னும் துரிதப்படுத்தும்னு சொல்லலாம். இந்த ரோல்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் ஒரு விமானம் இப்படி பறந்துட்டுருக்குன்னு வைங்க, இப்படி பறந்துருக்கிறத கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் லெஃப்ட் ஆர் ரைட் சைடில் டில் பண்ணுறது ரோல்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் கிழியும். யாவுன்னு சொல்லக்கூடியது இப்படி பறந்துட்டுருக்க விமானத்தை அதோட நாசல்ஸை கம்ப்ளீட்டாக ரைட் சைடோ இல்லை கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடில் திருப்புறப்போ ஒட்டு மொத்தமாக நல்லா இருங்க வரோம் ஒரு நிமிஷம். என்கிட்ட ஃபைட்டர் ஜெட்டில் ஒரு பொம்மை கார் இருக்குது, இதை வச்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு விமானம் பறந்துட்டுருக்குன்னு வைங்க, அந்த பறந்துட்டுருக்கக்கூடிய விமானத்தை அந்த ரெண்டு நாசல்ஸையும் அட் அ டைமில் டவுன்வர்ட்ஸில் பண்ணுறோன்னா அட் அ டைமில் டவுன்வர்ட்ஸில் திருப்பினா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த த்ரஸ்ட்டால் அந்த விமானம் கொஞ்சமாக மேலே இறங்கும். அப்படி அந்த த்ரஸ்ட்டை நம்ம அப்வர்ட்ஸில் கொடுத்தனா மேல் சைடில் கொடுத்தனா அது கீழே இறங்கும். இது வந்து நார்மலாக 2 டைமென்ஷன் இன்ஜின்ஸில் இது எல்லாமே பாசிபிளான விஷயந்தான். ஆனால் 2 டைமென்ஷனுக்கும் இந்த 3 டைமென்ஷன் த்ரஸ்ட் வெக்டாரிங்கும் வித்தியாசமே அடுத்து வரக்கூடிய கண்டென்ட்டில் தான் மாறப்போகுது. இந்த ரோல் அண்ட் யா கான்செப்ட், ரோல் கான்செப்ட்டை மோஸ்ட்டாக இந்த 2D இன்ஜின்ஸால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனால் இந்த யான்ற கான்செப்டை 3D வெக்டாரிங் வச்சு பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு விமானத்தினாலையும் பண்ண முடியாது. இப்போ ரோல் பண்ணுறப்போ அந்த விமானம் இதோட டைரக்ஷன்ஸை கொஞ்சமாக இப்படியும் கொஞ்சமாக இப்படியும் ட்ரில் பண்ணி காமிக்கும். இந்த யானு வரப்போ ஒட்டு மொத்தமாக அதோட சர்ஃபேஸை திருப்புறது. இப்படி திருப்புறதுக்கெல்லாம் இந்த 2D த்ரஸ்ட் வெக்டாரிங் விட இல்லை இந்த 2D வெக்டாரிங் ஃபங்க்ஷனை விட இந்த 3 டைமென்ஷனலில் வரக்கூடிய அந்த ஒரு இன்ஜின் எக்ஸாஸ்ட்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வெளியில் காமிக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த அனிமேஷனை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பிச், இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடியது ரோல், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது யான்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். சரி, இந்த அளவுக்கு 3D வெக்டாரிங்கில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கப்போ ஏன் ரஷ்யா இதை விட்டுட்டு இப்போ அடுத்தபடியாக இந்த ஃப்ளாட் நாசல்ஸை நோக்கி போகிறாங்க? சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல RCS ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது கர்வ்டு சர்ஃபேஸஸில் அதிகமாக இருக்கும். ரஷ்யாவோட இந்த SU-57 விமானத்தை பார்த்தீங்கன்னா
கம்ப்ளீட்டாக ஒரு விஷயம் வெளியில் தெரியும். அதோட இன்ஜினுக்கு மேலே எந்த ஒரு கோட்டிங் இருக்காது. ரேடார் கிராஸ் செக்ஷனை இது கண்டிப்பாக வெளியில் காமிச்சு கொடுக்கும். அந்த 1 ஸ்கொயர் மீட்டர் இருக்குல்ல ஆர்சிஎஸ், அதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ ரஷ்யா இந்த விமானங்களை அப்கிரேட் பண்ணி இதோட இன்ஜின் எக்ஸாஸ்ட்டு உள்ளே வச்சு இந்த மாதிரி 2 டைமென்ஷனுக்கு மாற்றினாங்கன்னா இதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது இதை விட கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபியூச்சர் தயாரிப்புகளான SU-75, S-70 ஆக்ஸ்டானிக் அந்த விமானங்கள்லையும் இல்லை அந்த ட்ரோன்லேயும் இந்த ஒரு எக்ஸாஸ்ட் மெக்கானிசமே இவங்க வெளியில் கொண்டு வரதுனால கண்டிப்பாக அது எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ்டு ஸ்டெல்த்தில் இருக்கும்னு சொல்லலாம். சரியா இருக்கே, இன்ஃப்ரா ரெட் ட்ராக்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால என்னதான் இந்த விமானம் ஸ்டெல்த்தாக இருந்தாலும் விசிபிள் ரேஞ்சில் இந்த விமானத்தை பார்த்துட்டாங்க. இல்லை விசிபிளாக ஒரு விமானம் இந்த மாதிரி டார்கெட் லாக் ஆகிடுச்சுன்னா இந்த எல்லா இன்ஜினுமே இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுமே. ஹீட் சீக்கிங் மிசைல்ஸை ஃப்ளார்ஸை வச்சு ஓரளவுக்கு கவுண்டர் பண்ணலாம், ஆனால் இந்த இன்ஜின் எக்ஸாஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை வச்சு இதை அடிக்க முடியுமேனு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதில் ஒரு பெரிய சூட்சமாக இருக்குது. இந்த 3D வெக்டார்ஸை விட அந்த 2D வெக்டார்ஸ் இருக்குல்ல, அதில் அந்த ஹீட் சீக்கிங் மிசைல் டார்கெட்டை எங்கேஜ் பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டது ஆல்மோஸ்ட் ஒரு 40% கம்மி. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இதோட இன்ஜின் எக்ஸாஸ்ட்ன்றது அந்த ஃபியூசலேஜ் அந்த விமானத்தோட பாடிக்குள்ளே தான் இருக்கும். அதோட அவுட்புட்டை வெளியில் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மேலேயும் கீழே இந்த அட்ஜஸ்டார்ஸ் இருக்கும். இந்த அட்ஜஸ்டார்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்குன்னா மல்டிபிள் ஆங்கிளில் இந்த ப்ரெஷரை கம்பைன் பண்ணுறதுக்காகவும் உள்ளேருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை மட்டும் குறைக்கிறதுக்காகவும் உள்ள மல்டி ஆங்கிள் ஃப்ளிப்பர்ஸ்னு ஒரு மெக்கானிசமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த எக்ஸாஸ்ட்டை வெளியில் தள்ளுற அந்த டைமில் அந்த எக்ஸாஸ்ட்டோட அந்த ஹீட்டை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இது இப்படி கண்ட்ரோல் பண்றதுனால அந்த விமானத்தோட பாடிக்கு எதுவும் பிரச்சனை வராத மாதிரி உள்ள வரக்கூடிய அந்த ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ்க்கும் இதோட ஹீட் சிக்னேச்சர்ன்றது ஓரளவுக்கு குறையற அளவுக்கு இது பார்த்துக்கும். இந்த டைம்ல அந்த பைலட்டோட திறமையை பயன்படுத்தி ஃபிளார்ஸை அவர் கச்சிதமாக பயன்படுத்தினா ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ் கிட்ட இருந்து ஒரு 3D வெக்டாரிங் விமானம் தப்பிக்கிற பாசிபிலிட்டிஸை விட இதில் தப்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை அவரால் அதிகமாக உருவாக்க முடியும். ஸோ ஸ்டெல்த் மட்டுமே மைண்டுக்கு முக்கியமாக இருக்கப்போ இல்லை ஸ்டெல்த் மட்டுமே ஒரு நாட்டுக்கு முக்கியமாக இருக்கப்போ இந்த ஃப்ளாட் நாசல் வெக்டார்ஸ் தான் ஒரு நாட்டோட ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். அதை நோக்கி இப்போ ரஷ்யா போக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஆல்ரெடி F-22 ராப்டரில் இது அமெரிக்கா உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு F-35 விட ரேடார் கிராஸ் செக்ஷனை குறைக்கிறது தான் ரஷ்யாவோட SU-57 இந்த இடத்துல ஒரு மேஜரான வேலையாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட பணிகள்லையும் இப்போ அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம சைனாவை உள்ளே கொண்டு வந்தாகணும், ஏன்னா அவங்ககிட்டயுமே 5th-gen ஏர்க்ராஃப்ட்ன்றது இருக்குது. சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஃப்ளாட் நாசல் டெக்னாலஜின்றது கிடையாது. மேபி ஒரு நாடு ஒரு விமானத்தை உருவாக்குனா அதோட ஒரு காப்பி சைனாவில் வந்துடும். இந்த இடத்துல வந்து நான் சைனா வந்து ரொம்ப குறைச்சி பேசுகிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அவங்களோட விமானங்கள் டிசைன் முதல் கொண்டு நீங்கள் பாருங்கள், ஒன்று F-22 ராப்டர் இல்லை F-35 ரெண்டும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா SU-35 SU-57 ஒன்றா சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டெக்னாலஜி அவங்கக்கிட்ட இருக்குது, அதை யாராலையும் குறை சொல்ல முடியாது. ஸோ இப்போ ரஷ்யா இதை பண்ணுறாங்கன்னா அடுத்த ஒரு சில வருஷங்களில் சைனாவும் இதை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரணம் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் முடிவு பெறுது உங்கள் எல்லாருக்கே.